நம்மள மாதிரி அது அப்படியே குப்பையில போடுற அளவுக்கு நம்ம யூஸ் பண்ண மாட்டாங்க. இங்க கிட்டார் பாருங்க, இதெல்லாம் வெறும் 10 pound தான். இது நம்ம கடையில எல்லாம் வாங்கணும்னா இது ரொம்ப எக்ஸ்பென்சிவா இருக்கும். நிறைய அங்க யூஸ்டு பொருள் தான் இங்க வந்து கொடுத்துருப்பாங்க. இதெல்லாம் பாத்தீங்கன்னா வெறும் 3 pound தாங்க, இது 300 ரூபாய். எவ்வளவு ஒர்க் இருக்கு பாருங்க. இதுல ஆக்சுவலி யூகேல வந்து இன்னில இருந்து கண்டிப்பா மாஸ்க் வந்து போடணும். எப்படி இருக்கீங்க எல்லா அன்பு நெஞ்சங்களுக்கும் என்னோட வணக்கம். இன்னைக்கு என்ன ஸ்பெஷலான ஒரு வீடியோனா, நான் ஒரு குட்டி வந்து நாங்கள் வேற ஷாப்பிங் போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு சேரிட்டி ஷாப் வந்து இங்கே இருக்கு, அதை உங்களுக்கு காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக நான் யோசிச்சுட்டு இருந்தேன். சேரிட்டி ஷாப் அப்படின்னா என்னன்னா, இந்த ஊரில் வந்து எல்லா இடத்துலையுமே இருக்கும். அதாவது நிறைய பேர் வந்து அவங்க வீட்டில் வந்து யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க இல்லைங்களா. அந்த யூஸ் பண்ண பொருள் வந்து அவங்களுக்கு தேவையில்லாத பொருளாக இருக்கலாம், இல்லை யூஸ் பண்ணி அவங்க குழந்தை இப்போ குழந்தைங்க இருக்கான்னு வச்சுக்கோங்களேன், அவங்க வளர்ந்துட்டாங்கன்னா அந்த பொருள் தேவையில்லாமல் இருக்கலாம். அந்த பொருளை வந்து அந்த ஷாப்பில் வந்து கொடுத்துருவாங்க. இப்போ வந்து ஒரு 50 pound ஒரு பொருள் வச்சுக்கோங்க, ட்ரெஸ்ன்னு வச்சுக்கோங்களா, அதை கொண்டு கொடுத்துருவாங்க. அதை வந்து இங்கே வந்து அவங்க ஒரு ரேட், அதாவது ஒரு 50 pence இல்லை ஒரு 1 pound அந்த மாதிரி சார்ஜ் போட்டு இப்போ நம்ம அந்த கடைக்கு அதுக்குள்ளே நம்ம இப்போ பார்க்க போகிறோம் என்னெல்லாம் அதுக்குள்ளே வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்ப வந்து நான் வந்த புதுசில் நான் இது பார்க்கும்போது ஒரு இன்ட்ரெஸ்டாக தான் இருந்துச்சு, என்னடா இது இந்த மாதிரி சேரிட்டி ஷாப்னா அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து நிறைய பேருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். முக்கியமான ஒரு விஷயம் வந்து ரீசைக்கிள், அதாவது ஒரு பொருள் நம்ம வந்து வாங்கணும்னு வச்சுக்கோங்க, அதுக்கு எவ்வளோ ஒரு எஃபர்ட் இருக்கும், அதை யூஸ் பண்ணுறதுக்கு அதை தயாரிக்கிறதுக்கு நிறைய வந்து வேஸ்ட் ஆகும், பொல்யூஷன் வந்து ஸ்பாயில் ஆகும். ஆனால் இந்த சேரிட்டி ஷாப்பில் வந்து நம்ம ரீசைக்கிளாக ஒருத்தர் யூஸ் பண்ணும் போது அந்த பொல்யூஷன் வந்து ரொம்பவே என்விரான்மெண்ட்டுக்கு வந்து ரொம்ப ஒரு நல்ல விஷயமா இருக்கும். புகையாக வருது, அவ்வளோ குளிர் பார்த்தீங்களா, அப்படியே புகை பிடிக்கிற மாதிரி எவ்வளோ புகையாக இருக்குது, அவ்வளோ குளிர் இந்த ஊரில். சரி ஓகே, நம்ம இப்போ உள்ளே போயிட்டு அந்த ஷாப்புக்குள்ளே என்னெல்லாம் இருக்குது நம்ம பார்க்கலாம். ஓகே, அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன செய்யணும், பிரியா பிரபு வ்ளாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணி, லைக் பண்ணி, எனக்கு கமெண்ட் பண்ணி, எனக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வாங்க நம்ம ஷாப்புக்குள்ளே போகலாம். இந்த சேரிட்டி ஷாப்லாம் வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் தான் வச்சுருப்பாங்க, எல்லாமே வந்து இங்கே ஃபுல்லாக ஃப்ரீயாக தான் ஒர்க் பண்ணுவாங்க. எவ்வளோ சூப்பராக போஷாக இருக்குது பாருங்கள் இந்த சேரிட்டி ஷாப். இங்கே விண்டோவில் பாருங்கள் கிறிஸ்மஸ் ட்ரீ எல்லாம் வச்சுருக்காங்க, அப்புறம் ட்ரெஸ்ஸஸ். ஓகே, நம்ம உள்ளே போயிட்டு என்ன இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த சேரிட்டி ஷாப்பில் என்ன இருக்குதுன்னு நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். ஏதாவது இங்கே நிறைய அவங்க யூஸ்டு பொருள் தான் இங்கே வந்து கொடுத்துருப்பாங்க. இது வந்து இன்னொருத்தவங்களுக்கு வந்து இது வந்து ரொம்ப விலை கம்மியான ப்ரைஸில் இருக்கும். என்னெல்லாம் பொருள் இருக்குது நம்ம ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கலாம், அதை பற்றி நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். இந்த மாதிரி ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் வச்சுருக்காங்க, சூப்பராக இருக்குல்ல. நம்ம விண்டோவில் பார்த்தோம் கிறிஸ்மஸ் ட்ரீ சூப்பராக இருக்குது. இது வந்து 12 pound போட்டிருக்காங்க இந்த ட்ரெஸ்ஸஸ்ஸு. ஓகே, நம்ம புக் ஷெல்ஃப் பார்த்தீங்கன்னா எவ்வளோ புக்ஸ் இருக்குது, எல்லாமே 1 pound, மேக்ஸிமம் வந்து 5 pound 7 pound அவ்வளோதான். இதெல்லாம் நம்ம கடையில் வாங்கினோம்னா 20-30, ஸோ அந்த ப்ரைஸ்க்கு இருக்கும். அடுத்து இங்கே ஹேண்ட்பேக்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. ஹேண்ட்பேக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ காஸ்ட்டுக்கு பாருங்கள், 6 pound. இதெல்லாம் வந்து பிராண்டட் ஹேண்ட்பேக்ஸு, சிலர் கொஞ்ச நாள் யூஸ் பண்ணிட்டுருக்கோம் இல்லைங்களா, அவங்க அப்படியே கொண்டு வந்து கொடுத்துருவாங்க. அப்புறம் முக்கியமான ஒரு விஷயம், இங்கே நிறைய பேர் என்ன வாங்குவாங்கன்னா இந்த புக்ஸும் டாய்ஸும் நிறைய வாங்குவாங்க. அப்புறம் இந்த டெக்கரேஷன் பொருட்கள்லாம் சூப்பராக இருக்கு பாருங்கள், எல்லாமே பார்க்கறதுக்கு. இதெல்லாம் வந்து 50 pence, இதுவும் 50 pence, இது எல்லாமே. இந்த ஸ்டெட் பாருங்கள், அக்சசரிஸ் வந்து 25 pence தான் இது. இது வந்து 1.5 pound. இது நம்ம ஒரு காசுக்கு இந்த பிரேஸ்லெட் பெருசாக வச்சுருக்காங்க. அப்புறம் ஸ்பைசஸ் செட்டு பாருங்கள், இது 4 pound. இது இந்த உப்பு டேபிள் மேலே வச்சுக்கிறது, இது அப்படி 4 pound போட்டிருக்காங்க. அடுத்து இங்கே கிட்டார் பாருங்கள், இதெல்லாம் வெறும் 10 pound தான். இது நம்ம கடையிலலாம் வாங்கணுன்னா இது ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்கும். நல்லா அவங்களுக்கு வந்து நல்ல கண்டிஷனில் உள்ள பொருட்கள் தான் வந்து வச்சு கொடுப்பாங்க. இங்கே நிறைய வந்து இங்கே வாங்குவாங்க வந்து இந்த டாய்ஸ் வந்து கொடுக்கறது வாங்குறது, அதாவது ரொம்ப நிறைய இங்கே கொஞ்சம் இப்போ கம்மியாக இருக்குது. நான் நிறைய ஷாப்பில் பார்த்துருக்கேன், டாய்ஸ் வந்து நிறைய இருக்கும். ஏன்னா கொஞ்ச நேரம் தான் யூஸ் பண்ணுவாங்க, எல்லாமே ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்கும் இந்த ஊரில் டாய்ஸ் மட்டும். இது சும்மா சாதாரணமாக கடையில் போய் வாங்கினா 30 pound குறையில்லாமல் இருக்கும், பட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா வெறும் 3 pound நம்ம வாங்கிக்கலாம். பொதுவாக இன்னொரு விஷயம் என்னென்னா, இது வந்து ஒரு நல்ல ஒரு ரீசைக்கிள், அதாவது நம்ம புதுசாக ஒரு பொருள் வாங்குறோம்னாலே அதுக்கான அந்த உற்பத்தி பண்ணுறது எல்லாமே பொல்யூஷன் ஸ்பாயில் ஆகும். பட் இது மாதிரி நம்ம ரீசைக்கிள் பண்ணி யூஸ் பண்ணுறதுனால நம்ம பொல்யூஷனையும் வந்து நம்ம வந்து சேஃபாக வச்சுக்கிறதுக்கு வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம் வந்து இந்த சேரிட்டி ஷாப்ஸு. அது இல்லாமல் நிறைய பேருக்கு வந்து இது ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கும், இதோட மணி வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இங்கே பாருங்கள் டீ கப் எல்லாம் இதில் ஒரு 1 pound போட்டிருக்காங்க, 50 pence. ஸோ இதெல்லாம் வந்து சேரிட்டிக்கு தான் போகும் இந்த இதோட காஸ்ட் எல்லாமே. அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள் கிளாஸஸ் எல்லாம்
ஒயின் கிளாஸஸ் இதெல்லாமே வந்து சும்மா 50 pence 1 pound இதெல்லாம் கடையில் நம்ம வாங்கினோம் அப்படின்னா ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்கும். பொதுவாக வெள்ளக்காரங்க வந்து ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ண மாட்டாங்க சில பொருட்கள்லாம், கொஞ்ச நேரம் தான் வந்து அவங்க யூஸ் பண்ணுவாங்க. நம்மளை மாதிரி அதை அப்படியே குப்பையில் போடுற அளவுக்கு நம்ம யூஸ் பண்ண மாட்டாங்க. இவங்க வந்து ஒரு 1 year தான் ஒரு பொருளை வச்சுருப்பாங்க. என்னென்ன பண்ணுவாங்க, வீட்டுக்கு வெளிலலாம் கொண்டு போய் வச்சுருவாங்க அந்த பொருளை, யூஸ் பண்ணாத பொருள் ஃப்ரிட்ஜு வாஷிங் மிஷின் எல்லாமே. நம்மளாம் வந்து குப்பையில் போடுற வரைக்கும் நம்ம கண்டிப்பாக யூஸ் பண்ணுவோம். அதனால் இது வந்து பார்க்கறதுக்கு வந்து இது வந்து பழைய பொருள் மாதிரிலாம் தெரியாது. சில பொருள்லாம் வந்து சில கிஃப்டாக சிலருக்குலாம் வந்திருக்கும், யூஸ் பண்ணாமல் இருப்பாங்க, அதெல்லாம் வந்து இது மாதிரி கொடுத்துருவாங்க. ஆக்சுவலி யூகேயில் வந்து இன்னிலேருந்து கண்டிப்பாக மாஸ்க் வந்து போடணும். ஃபஸ்ட்டு வந்து இவ்வளோ நாள் மாஸ்க் போடாமல் இருந்தோம், இனிமேல் மாஸ்க் போட்டு தான் நம்ம எங்கேனாலும் வெளில போகணும். போட்டாச்சு. ஓ மை க்ரான், அடுத்து என்ன வரப்போகுதுன்னு தெரில. இங்கே பார்த்தீங்களா, இந்த மிரர் எவ்வளோ சூப்பராக இருக்குது. இது வந்து 7 pound 50 pence நம்ம ஒரு காசுக்கு ஒரு 700 rupees அந்த ப்ரைஸ்க்கு இது வந்துருக்கும். அப்புறம் இதெல்லாம் வந்து இது என்னது, கேப், அது ஸ்காஃப்ல நிறைய டிஃப்ரெண்டாக வச்சுருக்காங்க. அப்புறம் பரவாயில்ல, புக்ஸு கண்டிப்பாக புக்ஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் வந்து நிறைய புக்ஸ் நான் வாங்கியிருக்கேன். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கடையிலலாம் கண்டிப்பாக 30 pound 40 pound நான் கொடுத்து வாங்குவோம். பட் இதெல்லாம் வந்து இங்கே இப்போ 75 pence சும்மா பேருக்கு தான் இதெல்லாம் இந்த ப்ரைஸ் எல்லாம். பசங்க படிக்கிறதுக்கெல்லாம் புக்ஸ் எல்லாம் நிறையா டைப் ஆஃப் புக்ஸ் எல்லாம் இருக்குது. இங்கே ஃபுல்லாக டெக்கரேஷன் ஐட்டம்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 1 pound தான் போட்டிருக்காங்க. எல்லாமே 1 pound 2 pound மேக்ஸிமம் 5 pound இருக்கும், அதுக்கும் மேலே பார்த்தீங்கன்னா 10 pound தான் இருக்கும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வெறும் 3 pound தாங்க, இது 300 rupees. எவ்வளோ ஒர்க் இருக்குது பாருங்கள். இதில் நிறைய ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் வச்சுருப்பாங்க. யூஸ்டு ட்ரெஸ் எல்லாம் வந்து சிலர் வந்து வாங்கிக்குவாங்க ட்ரெஸ்ஸஸ் எல்லாம். நாமளும் கொஞ்சம் இன்றைக்கி வந்து ட்ரெஸ்ஸை கொண்டு வந்து கொடுத்துருக்கோம். நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா, குழந்தைங்க யூஸ் பண்ண ட்ரெஸ் எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா நல்லா அழகாக துவச்சி அயன் பண்ணி கொண்டு வந்து கொடுத்துருவாங்க. ஏன்னா இன்னொருத்தவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு. இங்கே பார்த்தீங்கன்னா ஷூஸு பூட்ஸு இவங்க வந்து க்ளீன் பண்ணிகிட்ருக்காங்க கடையை காட்டு, அவங்களுக்கு காட்டு. க்ளீன் பண்ணிகிட்ருக்காங்க கடையை, அவங்க வந்து க்ளீன் பண்ணிகிட்ருக்காங்க கடையை வந்து மூட போகிறாங்க, நமக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க, ஊர் அடிச்சுட்டு இருக்காங்க ஃபுல்லாக. தேங்க்யூ. இங்கே ஃபுல்லாக இது இங்கே டெக்கரேஷன் ஐட்டம்ஸ்லாம் இருக்குது. இது என்ன ஸ்பூன் இருக்குது, தங்க ஸ்பூன் அது சில்வர் வெள்ளி ஸ்பூனா, அது எழுதி இருக்காங்க பாருங்க. ஓ வெள்ளி ஸ்பூன் எவ்வளவு போட்டுருக்காங்க, 40 pound 40 pounds போட்டுருக்காங்க ஃபுல்லா. இந்த எல்லாமே இந்த ஹோல் செட் அப்படியே 40 pound நம்ம ஒரு காசுக்கு வந்து ஒரு 4000 rupees கிட்ட இருக்கும். அதுக்கப்புறம் இங்க பாத்தீங்க நெக்லஸ் பர்சஸ் ஆர்னமெண்ட்ஸ் ஹேண்ட்பேக்ஸ் எல்லாமே வச்சிருப்பாங்க. இது வந்து நியூ ஸ்லிப்பர்ஸ் பாருங்கள், புதுசாக யாரும் அவங்க யூஸ் பண்ணல, அப்படியே அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. ஓ சாரி, அப்புறம் இது காட்டலாம் மாதிரி நல்லா இருக்கு. இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, இங்கே பார்த்தீங்கன்னா பேங்கிள்ஸு இதெல்லாம் எவ்வளோ, இது 1 pound போட்டிருக்காங்க இந்த பேங்கிள்ஸ் நல்லா இருக்குல்ல. பிரேஸ்லெட்ஸு சேர்த்து 1 pound இது நல்லாயிருக்கு, 3 pounds இது. இது வந்து வாட்ச், இது யூஸ்டு வாட்ச், இது இதோட ப்ரைஸ் போடல. இங்கே போட்டிருக்காங்களா, ஆ 2 pound போட்டிருக்காங்க, இதான் 200 rupees. இது பார்த்திங்கன்னா 75 pence தான் இது. இந்த ஸ்டெட்டு இது வந்து ஒரிஜினல் பேர்ல் பேர்ல் நினைக்கிறேன் இது. அதுக்கப்புறம் இந்த வாட்ச்சு 1 pound 25 pence. பிரேஸ்லெட்ஸ் பாருங்கள், இதெல்லாம் வெறும் 1 pound தான் இது. இது ஆக்சுவலி வந்து புதுசு, இது இந்த நியூ ஒன் தான் இது. அப்புறம் வேற என்ன இருக்கு இங்கே, இது என்னதுங்க செட்டா சில்வர், இதோ வெள்ளி வெள்ளியில் ஸ்பூனு அப்புறம் தட்டு மாதிரி வச்சுருக்காங்க. இது எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னு தெரியல. இந்த ஊரில் மேக்கப் செட்ஸ் இருக்கு எங்களுக்கு, சீப்பு ப்ரெஷ்ஷு எல்லாமே 50 pence 1 pound. அதாவது மேக்ஸிமம் உங்களுக்கு வந்து 5-10 pound தான் உங்களுக்கு வரும் ப்ரைஸ் எல்லாமே. இந்த வாட்ச்லாம் பாருங்கள், 5 pound தான், இதெல்லாம் புதுசாக இருக்குது இந்த வாட்ச் எல்லாம். நம்ம இன்னொரு ஷாப்லேயும் பார்த்தோம் பார்த்தீங்களா, பொதுவாக சேரிட்டி ஷாப்பில் இது ரொம்ப சீப்பாக கிடைக்கும். இந்த கிளாஸஸ்லாம் நம்ம கடையில் வாங்கணும்னா ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா 1 pound 50 pence
அதாவது நியர்லி யூஸ்டுன்னு சொல்லுவாங்க சிலதை. அதுக்கப்புறம் வந்து யூஸ்டு கொஞ்சம் நல்லா யூஸ் பண்ணது. அதுக்கப்புறம் குட் கண்டிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா குட் கண்டிஷனாக உங்களுக்கு நல்லாவே வந்து நல்லா இருக்குது, சாரி குட் கண்டிஷன் ரொம்ப நல்லா இருக்குதுன்னு அர்த்தம். இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் தண்ணி குடிக்கிற பூஜா, இது வந்து அவங்க ஃப்ரீயாக கொண்டு வந்து கொடுத்துருவாங்க. ஆக்சுவலி இந்த ஷாப்புக்கு இவங்க வந்து ஒரு ப்ரைஸ் ஒட்டி இதை விற்றுட்டு இதை வந்து சேல் பண்ணுவாங்க. இதில் வர்ற காசை ஒரு குட் காஸ்க்கு ஒரு சேரிட்டிக்கு வந்து அவங்க வந்து கொடுப்பாங்க. ஸோ இதுதான் வந்து இந்த சேரிட்டி ஷாப்போட ஒரு இது. இது கொடுக்குற எல்லாமே ஃப்ரீயாக கொண்டு வந்து வச்சுட்டு போயிடுவாங்க. பொதுவாக இங்கே வந்து வெள்ளக்காரங்க யூஸ் பண்ணுறத ஒன்று இந்த மாதிரி சேரிட்டி ஷாப் கொடுப்பாங்க, இல்லை அவங்க வீட்டுக்கு வெளில கொண்டு வந்து வச்சுருவாங்க. அவங்க வந்து யூஸ்வலாக வந்து மாற்றிக்கிட்டே இருப்பாங்க அவங்க வீட்டில் வந்து டெக்கரேஷன்ஸோ இல்லை அவங்க கிட்ட இருக்கிற எலக்ட்ரிக்கல் ஐட்டம்ஸ் எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் எல்லாத்தையுமே மாற்றிக்கிட்டே இருப்பாங்க செட் ஆஃப் பீரியடில். 5 pounds இது 500 rupees கிட்ட ரொம்ப சூப்பராக இருக்குது, புதுசாக இருக்குது. இது நம்ம ஒரு சங்கு மாதிரி இருக்குல்ல, சங்கு நினைக்கிறேன். 75 pence போட்டிருக்காங்க. இப்போ வின்ட்ரு வர்றதுனால எல்லோரும் அவங்க வீட்டு கப்போர்டை க்ளீன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த வின்ட்ரு ஐட்டம்லாம் ஸ்காஃபு அப்புறம் அந்த இந்த ஐட்டம்ஸ் எல்லாமே வின்டர் ஐட்டம்ஸ் எல்லாமே கொண்டு வந்து இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. காலில் போட்டுக்கிறது, வார்மாக வச்சுக்கிறது, சாக்ஸு. ஸோ இந்த ஐட்டம்ஸ் எல்லாம் இங்கே கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க. எல்லாமே இது எல்லாமே நியூட் ஐட்டம்ஸ், ஃபுல்லாகவே புதுசான ஐட்டம்ஸ் இங்கே எல்லாமே இருக்குது. ஓகே, உங்களுக்கு இந்த சேரிட்டி ஷாப் பற்றி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும், கண்டிப்பாக உங்களுக்கு புதுசாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இங்கே இந்த மாதிரி நிறையா இருக்கும் யூகேயில், நீங்கள் இருக்கிற எல்லா பிளேஸ்லையுமே இந்த சேரிட்டி ஷாப் அப்படிங்கிறது. இங்கே நிறைய இந்த டாய்ஸு, அதுக்கப்புறம் இந்த புக்ஸு, அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஆர்னமெண்ட்ஸ், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். அது மட்டும் இல்லாமல் இதை நம்ம வாங்குறதுனால என்விரான்மெண்ட், அதாவது சுற்றுச்சூழலுக்கு நம்ம ஒரு நல்ல ஒரு விஷயம் பண்ணுறோம். அதாவது சிலர் நினைப்பாங்க இதை நான் செகண்ட் ஹேண்ட் பொருள் இதெல்லாம் வாங்குறது நமக்கு வந்து ரொம்ப ஒரு ப்ரெஸ்டீஜ் ப்ராப்ளம் அப்படின்னு நினைப்பாங்க. பட் இங்கே வந்து அது மாதிரி கிடையாது. எல்லாருமே வந்து நிறைய பேர் இங்கே பார்த்தீங்கன்னா எவ்வளோ பேர் வந்து வாங்கிட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது நம்ம ஒரு பொருள் இந்த மாதிரி ரீசைக்கிள் வாங்கும் போது நம்ம சுற்றுச்சூழலுக்கு, நம்ம ஊருக்கு, நம்ம நாட்டுக்கு ரொம்பவே நம்ம நல்லது பண்ணுறோம் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது இந்த சேரிட்டி ஷாப் பற்றின நிறைய விஷயங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அடுத்து வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை சந்திக்க வரேன். அதற்கு முன்னாடி பிரியா பிரபு வ்ளாக்ஸை லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி, மறக்காமல் ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டாடா, பாய் பாய்.